அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ள நிலையில் எடப்பாடியாரை முன்னிறுத்தி தேர்தல் களம் அமைப்போம் என ராஜேந்திர பாலாஜி முழங்கியுள்ளதால் அதிமுகவில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. மதுரை பறவையில் குடிமராமத்து பணிகள் துவங்கி வைத்த பின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக குடும்ப கட்சி என்றும் ஸ்டாலின் கட்சி தலைவர் பொறுப்புக்கு வந்ததால் அவரது மகன் உதயநிதி சொல்பவர்களுக்குதான் பொறுப்பு வழங்கப்படுவதாக விமர்சித்தார். திமுக மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதாகவும் திராவிட இயக்கத்தில் இருந்து யார் வந்தாலும் அதிமுக அவர்களை வரவேற்கும் எனவும் செல்லூர் ராஜு கூறினார். அப்போது அதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த செல்லூர் ராஜு, அதிமுகவை இரு தலைவர்கள் வழி நடத்துகிறார்கள் என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரே அடுத்த முதலமைச்சர் எனவும் கூறினார். புரட்சித் தலைவர் கட்சி உருவாக்கின பிறகு அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லல. நீங்க நினைச்சுக்கணும், மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அம்மாவும் அப்படிதான், அம்மாவை சொன்னாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை முதலமைச்சர்னு அறிவிக்கிறார்களோ, கூடி தலைவராக யாரை அறிவிக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சர். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இதையெல்லாம் சொல்லி அதிமுக எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுப்பவர்கள்தான் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய நிலையில் எடப்பாடியாரை முன்னிறுத்தி தேர்தல் களம் அமைப்போம் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முழங்கியுள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, எடப்பாடியார் என்றும் முதல்வர் என கூறியுள்ளார். இலக்கை நிர்ணயித்துவிட்டு களத்தை சந்திப்போம் எனவும் எடப்பாடியாரை முன்னிறுத்தி தளம் அமைப்போம் எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தேர்வு குறித்து அதிமுக அமைச்சர்கள் இருவேறு கருத்துக்களை கூறியிருப்பது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.